ஹாய், ஹலோ, வெல்கம் டு வில்லேஜ் டெக் ப்ளஸ். நான் வினோத். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெட்மியில புது புது மாடல் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ரெட்மி நோட் 11 அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாடலை பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க, அன்பாக்சிங் பண்ணி என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், உடனுக்குடன் நீங்களும் பார்க்க முடியும். ஸோ நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ நாம வந்து ரெட்மி நோட் 11 அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மூணு விதமான கலர் கொடுத்துருக்குறாங்க, மூணு வேரியன்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 4+64GB கொடுத்துருக்குறாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா 13,499 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 6+64 கொடுத்துருக்குறாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா 14,499 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 6+128GB கொடுத்துருக்குறாங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15,999 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போல் இதில் ஒரு மூணு விதமான கலர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கலர் என்னென்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பேஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் கொடுத்துருக்குறாங்க, ஹரிசான் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் பஸ்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாம் இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறது ஸ்டார் பஸ்ட் ஒயிட். இந்த கலர் தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ கலர் பேரே கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாம் இந்த மொபைலை அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸில் ஓரெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எப்பொழுதும் போல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரெட்மி நோட் 11 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 680 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் ஒரு அம்மோ எல்இடி டாட் டிஸ்பிளே தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா, இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர்னுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, டிஸ்பிளே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் கேமரா. ஸோ கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா 50MP ஏஎல் குவாட் கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது 6GB ரேம் 64GB வேரியண்ட் இது. ஸோ இதோட இந்த மொபைலில் 2GB வரைக்கும் வெர்ச்சுவல் ரேம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேரியண்ட்லேயும் 2GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ 6GB இருக்குது அப்படின்னா நம்ம 8GB கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இது 5000mAh பேட்ரி பேக்கப் கொடுத்துருக்குறாங்க. 33W ப்ரோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 13MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோ தான் இதில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. எப்பொழுதும் போல் பார்த்தீங்க அப்படின்னா IR ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. 180Hz வந்து டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா பாக்ஸ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல், இதுதான் மொபைல். மொபைல் பார்க்குறதுக்கே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, ஜிகி ஜிகின் இருக்குது ஃபோன் பார்க்குறதுக்கு, நல்லாவே லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 33W ப்ரோ ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. எப்பொழுதும் போல் டைப் சிக்கான சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம மொபைலை வந்து பூட்டப் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாம் முதல்ல மொபைலை வந்து பூட்டப் பண்ணி பார்த்தலாம். ஸோ மொபைல் பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்டார் பர்ஸ்ட் ஒயிட் அப்படிங்கிற கலர் தான் இது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஜிகினாலாம் போட்டு ஜிகு ஜிகு ஜிகுன்னு மின்ற மாதிரியே இருக்குது இந்த கலர் பார்க்குறதுக்கு. ரொம்பவே லுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா
50 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்க்குறதுக்கே ரொம்ப லுக் வைஸ் சூப்பராக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் கீ கொடுத்துருக்குறாங்க, சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்குறாங்க, சுவிட்ச் பவர் கீ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க, 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்குறாங்க, ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்குறாங்க, இங்கேயும் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டூயல் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மைக் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃப்ரண்டில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6.43 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் அம்மோஎல்இடி டிஸ்பிளே டாட் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 16 megapixel ஒரு செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மோஎல்இடி ஸ்க்ரீனில் 13,500 ரேஞ்சில் ஒரு சூப்பரான ஒரு அமேசிங்கான மொபைலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது மொபைல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மொபைல் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் 680 ப்ராசஸரில் அம்மோஎல்இடி ஃபுல் ஹெச்டி அம்மோஎல்இடி ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து 50 megapixel கேமராவில் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இஓஎல் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிசைனில் பார்க்குறதுக்கே காம்பேக்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா கேமராவும் நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கேமரா வந்து எப்போதுமே குவாலிட்டியில் வந்து நம்பர் ஒன் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கேமராவும் நல்லா ஒர்த்தாகவே இருக்குது. நான் இப்போ வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கேமராவாகட்டும் மொபைலாகட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 GB வரைக்கும் நம்ம எக்ஸ்டர்னல் ரேமாகவும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மொபைல் நல்லாயிருக்கு. ஸோ பட்ஜெட் மொபைல்னு அப்படின்னே சொல்லலாம். ஒரு 13,500 4 GB ரேமு ப்ளஸ் 2 GB எக்ஸ்டர்னல் ரேம் இருக்குது. ஸோ 6 GB ப்ளஸ் 2 GB அது மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்ச்சுவல் ரேம் வந்து 2 GB வரைக்கும் நம்ம எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா 6+2 கிட்டத்தட்ட 8 GB வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ரேமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மொபைல் வந்து 3 variant கொடுத்துருக்குறாங்க. பேசிக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13,499 ஆரம்பிச்சு 15,999 வரைக்கும் 3 variant கொடுத்துருக்குறாங்க. மொபைல் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மொபைல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.